நம்ம புலாவ் ரைஸ் பார்க்க போறோம். ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. ஒரு தட்டு புதினா போடுங்க. அப்புறம் ஆறு பச்சை மிளகாய் போடுங்க. அப்புறம் கொஞ்சம் பூண்டு போடுங்க. இப்போ மிக்ஸியை அரைச்சிரலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 பாக்கெட் மசாலா போடுவேன். ஏன்னா என்னோடய கசின்ஸ்லாம் சாப்பிட வர போகிறாங்க. அதில் வேணா 3 போட்டிருக்கேன். 3 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே போட போகிறேன். இந்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதுக்கு போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி போட்டுட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். 3 மீடியம் சைஸ் கேரட் நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ 1 கப் பட்டாணி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து காலிஃப்ளவர் போட்டுக்குவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிக்சரையும் இதோட போட்டு ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. அடுத்து காரப்பொடி போட்டுக்கோங்க. அடுத்து கோரியாண்டர் போடுங்க. எல்லாமே 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ வாட்டி மிக்ஸ் பண்ணிக்குவோம். தேவையான அளவுக்கு சால்ட் போடுவோங்க. மூணு கப்பு அரிசி எடுத்துக்கோங்க. அது வந்து 4 தண்ணி ஊற்றிக்கலாம். கலக்கி வச்சோம்ல, அதை வந்து இந்த சாதத்துக்குள்ள குக்கர்ல போட்டு வச்சோம். லெமன் வாட்டர் ஊற்றிக்குவோம். இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்குவோம். நான் ஏன் 3 கப்பு எல்லாம் போட்டிருக்கேன்னா, என்னோடய கசின்ஸ் 6 பேர் வராங்க. அதனால் வந்து நான் என்னோடய கசின்ஸ்க்கு 6 பேருக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் 1 கப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்குவோம். இப்போ இதை இந்த குக்கரை சவுண்ட் 3 விசில் வந்தப்புறம் எடுத்துகிட்டு வெந்தப்புறம் காட்டுறேன். கொஞ்சமா இது மேலே புதினாவும் போட்டுக்குவோம். அப்புறம் கொஞ்சமா பிரெட்டையும் பன்னீரையும் போட்டுக்குவோம். இங்க பாருங்க, ஈஸியா நம்ம புலாவ் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். அதுவும் பிரியாணி மசாலா எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த புலாவ் ரைஸை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மோட்டிவேட் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, நாங்க இப்ப வீட்டு எல்லாருக்கும் சாப்பிட போறோம்.